ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் இது மூணையும் எப்படி பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக மனமாக ஒரு வருஷத்துக்கு மேலே கெடாத மாதிரி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னடா மிளகாத்தூள் தூள் அதை வாங்கி வறுத்து அரைக்க வேண்டியது தானே இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய டிப்ஸும் இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலரும் ஆட் பண்ணாமல் அதே போல் நல்ல மனமான கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூளாக இருக்கட்டும் இல்லை அவங்க வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வேறு மசாலா பொடிகளாக இருக்கட்டும் என்னோடய கைப்பக்குவத்தில் என்னோடய ஸ்டைலில் மிளகாய் தூள் தூள் இதை எப்படி அரைக்கிறதுன்னு குயிக்காக வாங்க இப்போ பாருங்கள் மிளகாயில் வந்துட்டு நிறைய விதமான இருக்குது இப்போ நான் வந்து வடசட்டியில் சேர்க்குறேன் இல்லைங்களா இந்த மிளகாய் வந்துட்டு நல்ல காரமான மிளகாய் மொத்தம் நாலு விதமான இருக்குது ஆந்திரா குண்டூர் மிளகாய் அரை கிலோ வாங்கிக்கோங்க அது வந்துட்டு நல்ல காரமாக இருக்கும் காரம் இல்லாத மிளகாவும் வந்துட்டு கடையிலேயே வச்சுருப்பாங்க அது ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க தமிழ்நாடு மிளகாவும் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் இந்த தமிழ்நாடு காரம் கம்மியாக இருக்கிற மிளகாவும் ஆந்திரா குண்டூர் மிளகாவும் அரை கிலோ அரை கிலோ போல் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு கிலோ வந்துடும் மீதி கால் கிலோ வந்துட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக குண்டு இருக்கும் பாருங்களேன் அந்த மிளகாய் கால் கிலோவும் கால் கிலோ காஷ்மீரி மிளகாவும் வாங்கிக்கோங்க காஷ்மீரி மிளகாங்கிறது ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருக்குங்க பார்க்கும்போதே நல்ல கலர் வந்துட்டு மற்ற மிளகாவை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காஷ்மீரி சில்லி அப்படின்னு கேட்டிங்கனாவே கடையில் கொடுப்பாங்க காஷ்மீரி மிளகா கால் கிலோ குண்டு மிளகா கால் கிலோ ஆந்திரா குண்டூர் மிளகா தமிழ்நாடு மிளகா ஆந்திரா குண்டூர் காரமானது காரம் கம்மியான மிளகாய் அரை அரை கிலோ வாங்கிக்கிறோம் இது எல்லாமே நம்ம நாலு மிளகாவையும் ஒட்டுக்கா சேர்த்தம் போது நம்மளுக்கு ஒன்றரை கிலோக்கு பக்கம் வந்துடும் இப்போ நான் வந்து இந்த மிளகாவை பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் இது என்னன்னா பிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா வருபடணும் மிளகாய் அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா பவுடர் ஃபார்மில் நம்மளுக்கு நல்லா உபரி ஆகி வரும் அதனால நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நான் வறுத்து எடுத்துருக்கேன் எனக்கு வந்து இந்த காஷ்மீரி மிளகாவோட ஸ்மெல் வந்துட்டு குழம்புல வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாவோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக நம்ம வீட்டு ஸ்டைலில் காரக்குழம்பு புளி குழம்புலாம் வைக்கும்போது அந்த காஷ்மீரி மிளகாவோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கிறதில்ல அதனால நான் அதை சேர்க்கலை இந்த மூணு மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன் நடுவில் இருக்க மிளகா கால் கிலோவும் லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு மிளகாவும் அரை அரை கிலோ மொத்தம் ஒன்னே கால் கிலோ நான் மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மிளகாவை உடைக்கும் போது அழகாக உடஞ்சி வருது அப்போ வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு நல்லா காஞ்சி இருக்குது மிளகாய் இப்போ வந்துட்டு நான் அரிசி மட்டும் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி வறுத்து மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது கூடையே சேர்க்க போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடு கடலப்பருப்பு வறுத்துட்ருக்கேன் அது வந்து குழம்பு மிளகாய் தூளுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ குழம்பு மிளகாய் தூளும் பிரியாணி மசாலாவும் அப்லோட் பண்ணுவேன் அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மெஷர்மெண்ட்டோட குழம்பு மிளகாய் தூள் சொல்லிடுறேன் மிளகாவும் அரிசி ஒட்டுக்காக கொட்டியாச்சு ஆறிட்ருக்கட்டும் கொத்தமல்லி விதைகள் அரை கிலோ ரெண்டு வடை சட்டிலையும் பாதி பாதி கொட்டிக்கிட்டேன் அப்போ தான் வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையும் வலிக்காது லெஃப்ட் சைடு இரும்பு சட்டி வச்சுருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடு இண்டாலியம் சட்டி இரும்பு சட்டி சீக்கிரமாக சூடேறிடும் அதனால நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட கருகாமல் பார்த்துக்குவோங்க கருகிறச்சினாவே எந்த ஒரு மசாலாவுக்குமே அதோட அந்த டேஸ்ட்டையே வந்துட்டு அப்படியே குறைச்சிரும் உங்களுக்கு அதனால் எந்த மசாலாவுக்கு நீங்கள் பொருள் வணக்கினாலுமே கருகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அரை கிலோ கொத்தமல்லி தூள் தான் நான் வந்து இன்றைக்கி அரைக்க போகிறேன் அதனால் ரெண்டு வருடத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு எங்கள் அப்பா ஸ்டைல் எப்படின்னா கொத்தமல்லி தூள் அரைக்கும் போது அதில் காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைப்பார் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனால் இன்றைக்கி நான் கொத்தமல்லி விதைகளை வறுத்துட்டு அது கூட காஞ்ச கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்க போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கொத்தமல்லி விதைகள்லாம் வருத்தாச்சு இப்போ இதையும் கொட்டி ஒரு உரமாக எடுத்து வச்சிருவோம் சைடில் போட்டுருவோம் ஆறிட்டுருக்கட்டும் வர கொத்தமல்லிக்கு எப்படி பார்த்து வாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை கொஞ்சமாக கையில் எடுத்து உடைச்சிங்கன்னா அழகாக உடையணும் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி சின்ன சின்னதாகவும் டார்க்காகவும் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க இப்போ கொத்தமல்லி வேலை முடிஞ்சது இப்போ ஜீரகத்தூளுக்கு ஜீரகம் முந்நூறு கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா கொத்தமல்லி மிளகாத்தூள் தான் வந்துட்டு அதிகமாக குழம்புக்கு செல்லுபடியாகும் ஜீரகத்தூள் நார்த் இந்தியன் கொழம்பு வகைகள் ஏதாவது வச்சா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால முந்நூறு கிராம் வாங்கியிருக்கேன் ரெண்டு வாணல்லையும் பாதி பாதியாக கொட்டியாச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஹீட் பண்ண தேவையில்ல கொஞ்சம் அந்த கலர் மாறும்போதே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பாருங்களேன் வறுத்துருச்சுனாவே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க வடசட்டிலே அப்படியே வச்சுருக்காதீங்க அப்புறம் அடியில் வந்துட்டு கருகி போயிடும் ஜீரகத்தை வந்துட்டு வறுத்து அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட நம்ம எதையும் சேர்க்க போகிறதில்லை இது வந்துட்டு நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் எந்த டிஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சப்ஜியெல்லாம் பண்ணும்போது இந்த ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் பன்னீர் டிக்கா இந்த மாதிரி டிக்கா வகைகள்லாம் போதும் ஜீரகத்தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்பயுமே நான் வீட்டுக்கு மசாலாலாம் அரைக்கும்போது ஜீரகத்தூளும் அது கூட சேர்த்து ஒரு கால் கிலோ தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் நான் கருவேப்பில் கொத்தமல்லிக்காக கொஞ்சமாக இருக்கேன் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்போது இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா வறுத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் இதை வந்துட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம கொத்தமல்லி விதைகள் கூட சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் மூணுக்குமே வறுத்து எடுத்துட்டோம் இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் விட சூப்பரான ஒரு பொடி பிரியாணி பொடி குழம்பு பொடி இது வந்து குழம்பு பொடி மட்டும் இல்லைங்க ஒரே பொடி அதிலேயே சாம்பார் வைக்க போகிறோம் குழம்பு காரக்குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு வறுவல் பொரியல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செம்மையான பொடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதே போல் பிரியாணி பொடி இதில் நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம் என்னோடய கைப்பக்குவத்தில் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக அட்டகாசமான பொடியை நம்ம ரெடி பண்ணுறோம் காய வச்சு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அரைச்ச உடனே நீங்கள் டப்பாவை மூடி போட்டு நீங்கள் கொண்டு வரீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா டப்பா வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி விட்டுரும் தண்ணி விட்டு அது வந்துட்டு கட்டி கட்டியாக பிடிச்சி போயிடும் பொடியெல்லாம் அதனால் மூடி போடாமலே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் கூட நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே பொடி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு மேலே கேடாது மிஷினில் நம்ம பொடி எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிளாத் பேக் அட்டாச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எக்ஸிட்டில் அந்த பொடி வெளியில் வரத்துக்கு அந்த கிளாத் பேக்லையே மிஷினிலேயே நிறைய பொடி ஒட்டிக்கும் வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் உங்ககிட்ட சளிச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ பொடி அந்த கிளாத் பேக்லேயும் மிஷின்லேயும் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னு இந்த மாதிரி இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நிறைய பொடி வேஸ்ட் ஆகுது அந்த மிஷின்லேயே வேஸ்ட்டாக போயிடுது இது எல்லாமே நம்ம காசு போட்டு அரைச்சி இது பாருங்கள் அரை கிலோ எப்படியும் பார்த்திங்கன்னா கால் கேஜி கன்ஃபார்ம்ங்க கால் கேஜி பொடி அந்த கிளாத்து பேக்குலையும் மிஷின்லையுமே ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க இதுக்கு அரை கிலோ அளவுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு முழு பருப்பாக கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா மசாலா எல்லாமே அரைச்சி முடிச்சுட்டு இந்த கடலைப்பருப்பை அந்த மிஷின்லேயே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி கொடுத்துருவாங்க கிரைண்டு பண்ணாமல் அப்போ என்ன ஆகும்னா இந்த மசாலாவும் அது கூட சேர்த்து வந்துடும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சளிச்சு மசாலாவை தனியாகவும் கடலைப்பருப்பு தனியாகவும் எடுத்துக்கலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கடலைப்பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட குழம்பு பொடியும் பாருங்கள் கால் கிலோ அளவுக்கு வேஸ்ட்டாக போக வேண்டியதை நம்ம சேவ் பண்ணிட்டோம் இப்போ மிஷினுக்கு போய் நீங்கள் மசாலா பொடி அரைச்சாலும் இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகும்போதே கடலைப்பருப்பு அரை கிலோ வாங்கிட்டு போயிடுங்க மிளகாத்தூள் கூட நூறு கிராம் பச்சரிசி மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம் அது கூடயே கொஞ்சமா பெருங்காயமும் தூளுப்பும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல கெடாம கலரும் மாறாம அப்படியே இருக்கும் கொத்தமல்லி தூள் அது கூட கருவேப்பிலையை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் எந்தெந்த பொருள் எவ்வளோ அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அதே போல் இந்த மசாலாவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அதையும் கமெண்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்